சென்னை தீவுத்திடலை சுற்றி ஜூன் மாதத்திற்கு பிறகு ஃபார்முலா 4 கார் ரேஸ் பந்தயம் நடைபெறும் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தீவுத்திடலை சுற்றி ஃபார்முலா 4 கார் ரேஸ் ஜூன் மாதத்திற்கு பிறகு நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். சென்னை தீவுத்திடலை சுற்றி ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடத்த தடை கோரிய வழக்குகள் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது கார் பந்தயம் நடத்த அரசு 40 கோடி ரூபாய் செலவு செய்வது தவறு என்றும், சட்ட அனுமதியின்றி இந்த பந்தயம் நடத்தப்படுகிறது என்றும், இந்த பந்தயம் காரணமாக அரசுக்கு எந்த பலனும் லாபமும் இல்லை என்பதால் இந்த போட்டிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து வழக்கு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபிக் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கார் பந்தயம் நடத்துவது குறித்து அரசின் நிலைப்பாடு என்ன என அரசு தரப்பிற்கு நீதிபதிகள் தரப்பில் கேள்வியானது ஏற்கப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் டி எஸ் ராமன், மழை வெள்ளம் காரணமாக கார் பந்தயம் தள்ளி வைக்கப்பட்டதாகவும், ஜூன் மாதத்திற்கு பிறகு கார் பந்தயம் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இருந்தார். மேலும் பந்தயம் நடத்த ராணுவம் மற்றும் கடற்படையிடம் தடையில்லா சான்று பெற்றுள்ளதாகவும், ஓமந்துரார் மருத்துவமனையிலிருந்து பந்தய வைப்பிடம் 100 மீட்டர் தூரத்தில் உள்ளதால் அந்த இடத்தை கடக்கும் போது ஒலி கட்டுப்பாடு கடைபிடிக்கப்படும் எனவும், மருத்துவமனையும் அனுமதி அளித்துள்ளது என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்குகளின் மீதான தீர்ப்பை வருகிற வெள்ளிக்கிழமை தெரிவித்ததாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.